அதுல ஒரே கடுகு கிடுகு உளுந்து எல்லாம் போட்டு கொச கொச கொசன்னு தெரியக்கூடாதுங்க. அங்க ஒண்ணு இங்க ஒண்ணுமா தெரிஞ்சது அது பார்க்க நல்லா அழகா இருக்கும். அந்த சாதம் நிறைய இருந்து அங்கங்க தெரியும் போது அது ஒரு பார்க்கறதுக்கு பார்க்கவும் நல்லா இருக்கும். நமக்கு ஒரு ஆசையை தூண்டும் சாப்பிடணும். இப்ப நல்லா கலந்துடலாம். சோ இது நல்லா கலந்தாச்சுன்னு பாருங்க. ஒரு ரொம்ப அப்படியே டார்க் மஞ்சள் இல்லாம இந்த மாதிரி ஒரு நிறம் இருக்கும்போது பார்க்க அழகா இருக்குங்க. இதுல எனக்கு வேர்க்கடலை இருந்து வேர்க்கடலை போட்டேன். சென்ன வேக வச்ச சென்ன இருக்கு இல்லையா அது போடலாம். அல்லது பட்டாணி ஒரு வேக்கடலை வேக வச்சு அது போடலாம். பார்க்க பச்சை அங்கங்க பச்சை ரொம்ப அழகா தெரியும். ஸோ இதெல்லாமே அடுத்தது கேரட். இதுவுமே பொடியா நறுக்கிட்டு ஒரு அந்த இதோட வதக்கிடலாம். இஞ்சி பச்சை மிளகாய் ஒரு வதக்க வதக்கிட்டு பொடியா நறுக்கிட்டீங்கன்னா உடனே வந்துடும். அதுக்கப்புறமா எலுமிச்சம்பழ சாறு ஊற்றி இதோட கலந்திங்கன்னா அது எலுமிச்சம்பழ சாறு அந்த கேரட்லையும் சார்ந்துக்கிட்டு அதுவும் நல்லா இருக்கும் டேஸ்டா சாப்பிட்றதுக்கு. ஸோ இது எல்லாமே நம்ம இதே மாதிரி பண்றது பண்ணலாம். ஆனா இன்னைக்கு நேர்காணல் உங்களுக்கு சந்தேகத்தை தீர்த்து வச்சிருக்கான்னு நினைச்சேன். இந்த எலுமிச்சம் பழத்தை வந்து இரும்பு கடாயில தான் நான் தாளிச்சு காமிச்சேன். அலுமி கடாய் கூட கிடையாது, இரும்பு கடாயிலே தாளிச்சு காமிச்சேன். பித்தளை கடாய் வேண்டாம், கலாய் பூசாத கடாயா இருந்தா வேண்டாம், அதுல செய்யாதீங்க. அலுமினை கடாய், இரும்பு கடாய், நான் ஸ்டிக் எதுல வேணா இப்ப நீங்க பண்ண மாதிரியே பண்ணீங்கன்னா அடுப்புல வச்சு ஒரு கொதி விட்டா கூட அந்த எலுமிச்சம் பழம் வந்து சட்டுன்னு கசக்காது. 99% கசக்காதுங்க. ஸோ இது தைரியமா பண்ணலாம். இப்போ இது ஒரு பாத்திரத்தில் மாத்திரலாம். சரி, மீதி 1% ஏன் மேடம் விட்டுட்டீங்கன்னு கேட்டீங்கன்னா, நம்ம நிறைய பேர் தாளிச்சுட்டு அப்படியே கடாயோட வச்சோம்னு வச்சுக்கோங்க, அது கசந்து தான் போகும் இரும்பு கடாயோட. அதனால தான் அந்த 1% அதில் விட்டேன், இல்லைன்னா இது கசக்காமல் இருக்கும். அழகோ காஞ்ச மிளகாய் நேரில் கடந்து வச்சேன். இந்த காஞ்ச மிளகாய் இல்லாத காரணம் பச்சை மிளகாய் நிறைய தாளிச்சிருக்கோம். நல்ல காரம் புளிப்பாக பிடிக்கும் நினைக்கிறவங்க அதை கிள்ளி போட்டு தாளிச்சுக்கோங்க. இது அது மாதிரி நீங்கள் பண்ணுறதும் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு நல்ல உருளைக்கிழங்கு வறுவல், அடுத்தது வாழைக்காய் வறுவல். இதை வச்சு சாப்பிட்டீங்கன்னா எக்ஸலண்டாக இருக்கும். நம்ம வந்து ஸ்கூலுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போவோம் தெரியுமா, அது பாதி நாள் லஞ்ச் டைம்லேயே இருக்காதுங்க, மத்தியானம் அந்த சாரி பிரேக்கிலேயே போயிடும். பாதி நாள் இந்த நடுவில் எழுது கொடுக்குற மீன் இன்டர்வல் கொடுக்குறாங்க இல்லையா, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக எல்லாம் தீர்த்துடுவாங்க. ஸ்பூனை போட்டு கடை கடை சாப்பிடுவாங்க. ஏன்னா அது அவ்வளோ பிடிச்ச விஷயமா இருக்கும். எனக்குனா இந்த சாப்பாட்டுக்கு விட கூட ஒரு கப்பில் போட்டு வச்சுக்கிட்டு சும்மா போக வர சாப்பிட்றதுக்கு இந்த எலுமிச்சம்பழம் சாப்பிட பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா இன்ட்ரெஸ்டிங்கான ஆனால் அதே சமயம் பழமையான எலுமிச்சம்பழம் சாதம் எப்படி பண்ணுறதுன்றது பார்த்தோம். மீண்டும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களுக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.